எல்லாம் விக்குது. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா விதைகள் நம்ம வந்து முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். வெறும் காய்கறி வாங்கி சாப்பிட்றத அதை விட நம்ம விதைகளை பத்தி தெரிஞ்சிக்க வேண்டும். இங்க பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது மிளகாய் விதை, கத்திரிக்காய் விதை, பரங்கிக்காய் விதை, அப்புறம் என்ன கிளஸ்டர் பீன்ஸு, அதாவது கொத்தரங்காய் விதை, இந்தமாரி காராமணி, கொத்தமல்லி, செடி அவரை, ஸ்வீட் கார்னு, சோளம், வெண்டைக்காய், பப்பாளி, அண்ணன் பாருங்க எப்படி சொல்லிட்டு வருது, பாலக்கீரை, வெள்ளை பூசணி, பீன்ஸு பாருங்க, மஞ்சள் பூசணி, முள்ளங்கி கூட விதைகள் இருக்கு, பீர்க்கங்காய் விதை இருக்கு, பாவக்காய் விதை இருக்கு, புடலங்காய் விதை இருக்கு, கொடி அவரை, சொரக்காய், இந்த பாருங்களா, இந்த கொடி அவரை விதையை பாருங்க, நான் காமிக்கிறேன் பாருங்க, இதுதான் கொடி அவரையோட விதை. அவரைக்காய் நம்ம சாப்பிட்ற அவரைக்காய் பெருசா இருக்கும்ல, சின்னதா இருக்கும்ல, அதோட விதை. இதை போட்டால் நம்ம வீட்டிலே அவரைக்காய் வந்துடும். மாடி தோட்டம்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி பாருங்க, அண்ணனே சொல்கிறாரு மொட்டை மாடியில் போட்டு வளர்க்கலாம் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா குண்டு மிளகாய் விதை தான் அண்ணன் சொல்லிட்டார். இப்போவே இதை கையை வச்சுட்டு நீங்கள் மறந்துட்டு இப்படி வச்சா கூட அங்கே எரியும் அப்படின்னு, அவ்வளோ அளவுக்கு காரம் இருக்கும். இது வந்து நீட்ட மிளகாய் விதை. இந்த மிளகாய் விதைகள்லாம் இந்த பயிரெலாம் இருக்குல்ல, இந்த விதைகளை நல்லா கழுவிட்டு பூசணிக்காய் விதை, வெள்ளரி விதை, பரங்கிக்காய் விதை, வெள்ளை பூசணிக்காய் விதை, அந்த விதைகளை நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், காலை உணவுகளில் அவ்வளோ சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த விதையை கழுவுறீங்க, வெயிலில் ஈர துணி போட்டு அதில் காய வச்சுட்டு அதை ஒரு ரெண்டு மூணு நாள் அளவுக்கு காய வச்சுட்டு அதை பவுட்ரு பண்ணி ஒரு பவுடராக வச்சுங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு நம்ம ஹார்லிக்ஸு, பூஸ்ட் இந்த மாதிரிலாம் விஷயம் கலக்கிறோம்ல, அதில் ஒரு ஸ்பூனு நாட்டு சக்கரை கலந்து சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும். வாயில் என்னமோ வச்சுருக்குன்னு நினைக்காதீங்க, பபுள் கம் இல்லை, இதுதான் பார்த்துக்குங்க, அவ்வளோ சுவையாக இருக்குது. வாயை மூடி தான் மென்று சாப்பிடணும். இப்போ பேசுகிறதுனால நான் அப்படியே சாப்பிட்றேன், ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு பபுள் கம் உள்ள ஒரு ஃபீலிங் வருது எனக்கு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புளியோட விதையை, புளி கொட்டன்னு சொல்லுவாங்களா, அது இப்போ நம்ம தேடி போயிட்டுருக்கிறது பட்டை, கிராம்பு, ஏலக்காய். கரம் மசாலா போய் தேடி போயிட்டு இருக்கோம், கிடைக்கும் பப்பாளிலாம் விற்கிறாங்க, பப்பாளின்றன அது பேர் என்ன, பலாப்பழம், நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். உரிக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்ல, எப்படின்னா சின்ன வெங்காயத்தை தண்ணியில் நைட்டே ஊற போட்டுருங்க, மறுநாள் அதை ஈஸியாக வடிகட்டு உரிச்சு பாருங்க, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இல்லை இங்கே நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, அப்படியே ஓரம் வந்துருங்க, ஓரம் வந்துருங்க, ஓரம் வந்துருங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க. இவர் நாங்கள் இறங்குறது இல்லை, நீங்கள் இரு இருங்க. இவர் பேர் வந்து பிரகாஷ், என் பேர் இவர் பேர் ஒரே பேர் தான். பெரிய ஹோட்டலில் பைசா ஹோட்டலில் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி பேர் என்ன கூப்பிட்டு போகல, இவர் போகிற இவர் கூப்பிட்டு போதா, நாங்கள் போவோம், மாற்றி மாற்றி போவோம். இவர் ஆமாம், இவர் வந்து ஒரு கஜேந்திரன், இவர் வந்து பேண்ட்ரி, நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்களை பார்ப்பேன் அப்படின்ட்டு. தேங்க்யூ, சரி சரி பார்ப்போம், ஓகே, நான் கால் பண்ணுறேன். கிட்னி 20 ரூபாயா? இந்த பேக் வேற இங்க வச்சிருக்கேன், யாரும் எடுத்துருவாங்க. ஆனா இந்த கோலி சோடா 15 ரூபாயா? என்ன இது குடிச்சது அந்த சைடு இருக்கிறது பாத்தீங்களா, நான் குடிச்சதை எடுத்துருக்கேன், பெரிய காமெடி. எங்கன்னு வச்சிருக்கீங்க பாட்டிலு? இதுவா கோலி சோடா? நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். அண்ணா இப்படி தானே கை உள்ள விட்டு தானே, இந்த சைடில், இந்த சைடில் புளி கொட்டை, இந்த சைடில் தோளா, பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் உப்பு வச்சுருக்கீங்களாண்ணே? உப்பு கொஞ்சம் போடுங்க அப்படியே. அண்ணா கல் உப்பா, இந்த உப்பாண்ணே, தூள் உப்பு, சால்ட்டு,
காட்டா அண்ணா கொஞ்சம் போடுங்க நிறைய வேணா இதெல்லாம் நல்லா இருக்கு இந்த சோடால ஒரு தோர்ப்பு இருக்கு அதுதான் நல்லா இருக்கு இந்த சோடா குடிக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது போலி சோடா என்ன ஞாபகம்னா நான் டியூஷன் படிக்கும்போது ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இருக்கும் ஃபிஃப்த்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் நாங்கள் வெளியில் டியூஷன் படிப்போம் ஒரு வீட்டுக்கு வெளியில் அங்கே உள்ள சோடா சுற்றுவாங்க சோடா வந்து இந்த காலத்தில் எப்படி தயாரிக்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியாது இப்படி பாட்டில் உள்ளே வைக்கிற மாதிரிக்கே ஒரு பாக்ஸ் மாதிரிக்கே இருக்கும் அதுக்குள்ளே பாட்டில் வச்சுட்டு பக்கத்தாப்பில் கேஸ் போகும் இதில் வந்து தண்ணி நரைச்சி வச்சுருவாங்க தண்ணி சோடாவாக இருந்தாலும் சரி இல்லை வெறும் சோடாவாக இருந்தாலும் சரி நரைச்சி வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி சுற்றுவாங்க ஒரு பத்து வாட்டி இந்த சைடு பத்து வாட்டி இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு அப்படி சுற்றினாங்க எடுத்தாவே சோடா ரெடி ஆகிடும் அதுதான் எனக்கு ரொம்ப ஞாபகம் வருது வேணுங்கும்போது போய்கிட்டு போட்டு தண்ணி மாதிரி எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்கும் சோடா ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய கலர் சோடா இருக்கும் அதெல்லாம் இப்போ ஞாபகம் இல்லை இந்த கோலி சோடா மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன பையனுக்கு கோலி சோடா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் நீங்களும் சாப்பிடுங்க பசங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுங்க நான் இப்போ உடச்சேன் கையால் இந்த விரலால் அதே மாதிரி உடச்சி நீங்களே கொடுங்க சுக்கு கருப்பட்டி பார்த்துக்கோங்க அது எப்படி இருக்குன்ட்டு இதுதான் சுக்கு கருப்பட்டி நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறம் இதை அப்படியே ஒன்று சாப்பிட்லாம் இல்லை ஒரு பாதி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பனங்கல்கண்டு இது நேச்சுரலான பல்கண்டு இதை தான் வந்து நிறைய இது பண்ணுறாங்க ப்ராசஸ் பண்ணி பவுடராக விற்கிறாங்க நிறைய விஷயம் பண்ணுறாங்க இதை பற்றி இது வந்து பனங்கருப்பட்டி இல்லையா அண்ணா அண்ணவ் பனங்கருப்பட்டி பனங்கருப்பட்டி அண்ணன் பிஸியாக இருக்கார் நம்ம இந்த பிஸிலேயே நம்ம இடையில இது கேட்டுக்கிட்டு பணம் கருப்பட்டு இது எவ்வளோ நான் ரேட்டு 130 ஒரு கிலோ இது என்ன ரேட்டு 240 இது என்ன 240 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பீங்கான் இதை பற்றி நிறைய பேசலாம் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸோடு சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு இதில் தான் வைக்கணுமே உப்பை பற்றி இந்த இந்த டயத்தில் நான் சொல்லி ஆகணும் உப்பை பற்றி உப்பு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அதாவது தூள் உப்பு நிறைய பேர்கள் அதாவது கார்பரேட் கம்பெனியில் நிறைய பேர்கள் வச்சுருக்காங்கள்ல உப்புக்கு டாட்டா சால்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதேமாரி கல் உப்பு தான் யூஸ் பண்ணும் கல் உப்பு உப்பு உப்பை பொறுத்த வரைக்கும் கல் உப்பு ரொம்ப முக்கியம் அந்த கல் உப்பு எப்படி பார்க்கணும் அப்படின்னா கல் உப்பு ஈரமாக தான் இருக்கும் கல் உப்பு நீங்கள் வீட்டில் வைக்கும்போது வீட்டில் பாக்ஸில் வைக்கும்போது ஈரமாக தான் இருக்கும் அதேமாரி அந்த உப்பை பீங்காஞ்சாடியில் வைக்கணும் ஒன்று இன்னொன்று வந்து சில்வர் பாத்திரத்தில் வைக்கணும் இந்த பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப கெடுது முடிஞ்ச அளவு உப்பு வந்து நீங்கள் வந்து தூள் உப்பாகவே வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது இது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே இது பார்த்துருப்பீங்க அதாவது பீங்கான் பீங்காஞ்சாடியில் தான் வந்து உப்பு வைக்கணும் ஊறுகாய் வைக்கணும் இந்த மாதிரி தண்ணி பொருள்கள் எல்லாமே பீங்காஞ்சாடியில் வச்சிங்கன்னா கெட்டே போகாது வெயிலில் வைக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் இதை இப்போ இந்த பீங்கான் வரும்போது ஒரு விஷயத்தை நான் தெரியப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் எப்படின்னா உப்பு உப்பில் வந்து நம்ம வந்து கல் உப்பு யூஸ் பண்ணோம் இன்னொன்று வந்து இந்து உப்பு இந்த ரெண்டு உப்புமே யூஸ் பண்ணலாம் இந்து உப்பில் மேக்னீஷியம் நிறைய இருக்குது அது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணலாமான தாராளமாக யூஸ் பண்ணலாம் அது வந்து நம்ம சமையலுக்கு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கல் உப்பு இருக்குது பாருங்கள் அது சேர்க்கும்போது வறுத்துட்டு பவுடர் பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கல் உப்பு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா கல் உப்பு வாங்கிட்டு வந்து அந்த பீங்கானில் போட்டு வச்சு பாருங்களேன் கீழே ஈரமாகவே இருக்கும் அதுதான் ஒரிஜினல் கல் உப்பு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஜாடிகளில் உப்பு ஊறுகாய் நீங்கள் ஒரு மசாலா ஐட்டம் கூட வச்சுக்கலாம் நிறைய நம்ம இந்த மோர் மிளகாய் எல்லாம் சொல்லியிருப்பேன்ல வத்தல் போட சொல்லி அப்போ இந்த மோர் மிளகாய் கூட நீங்கள் போட்டுட்டு இதில் ஊற வச்சுட்டு மறுநாள் வெயிலில் காய வச்சுட்டு திரும்ப இந்த ஜாடிக்குள்ளே வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இதை விட இன்னும் கலக்கலாக நாம் வீடியோவை போட போகிறோம் எல்லோரும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுங்கள்